வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக நிர்மலா. தலைப்புச் செய்திகள். இந்தியா லக்சம்பர்க் இடையேயான உச்சிமாநாடு காணொலி காட்சி வாயிலாக இன்று நடைபெறவுள்ள மாநாட்டில் இரு நாட்டு பிரதமர்கள் பங்கேற்பு. கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை பின்பற்றினாலே அடுத்த 5 ஆண்டுகளில் காசநோயை ஒழிக்க முடியும். மத்திய அமைச்சர் ஹர்ஷ்வர்தன். லண்டனில் இருந்து 42 ஆண்டுகளுக்கு பின் மீட்கப்பட்ட வெண்கல சிலைகள் தமிழக அரசிடம் ஒப்படைத்தார் மத்திய அமைச்சர் பிரகலாத் சிங் பட்டேல். தமிழகத்தில் தொடங்கப்பட்டுள்ள 11 புதிய அரசு மருத்துவக் கல்லூரிகள் மூலம் 1650 இடங்கள் அடுத்த கல்வியாண்டு முதல் உருவாக்கப்படும். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. ஜெர்மனியில் கொரோனாவை கட்டுப்படுத்த கடும் நடவடிக்கை. பெர்லினில் 1000கணக்கானோர் போராட்டம். லண்டனில் நடைபெற்று வரும் ATP ஃபைனல்ஸ் டென்னிஸ் போட்டி முதல் நிலை வீரர் ஜோகோவிச்சை வென்றார் டேனியல் மெத்வதேவ். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.